கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்ரம் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யோனா எழுதின புஸ்தகத்திலேருந்து நாம் கேட்க போகிறோம் தேவனுக்கு கீழ்ப்படியாத யோனாவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மீனும் நினைவை இந்த யோனா எழுதின புஸ்தகம் நான்கே நான்கு அதிகாரங்கள் மட்டுமே இருக்கிறது இந்த யோனா எழுதின புத்தகத்திற்கு நான்கு சிறப்பு அம்சங்கள் உண்டு முதல் சிறப்பம்சம் என்னவென்றால் வடபகுதியைச் சேர்ந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளில் இவரும் ஒருவர் மற்றொருவர் ரோசியா தீர்க்கதரிசி இந்த யோனா எழுதின தரிசன புஸ்தகம் ஒரு சுருக்கமான உரைநடை பகுதி அதில் மூணாம் அதிகாரத்திலே வருகிற யோனாவின் அந்த ஜபத்தில் ரெண்டாம் அதிகாரத்திலே வருகிற யோனாவின் ஜபத்தில் அவர் செய்கிற ஜபம் மட்டுமே பாடல் செய்யுள் போல எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது சிறப்பம்சம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்கள் நிறைந்த ச நிறைந்த ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது நான்காவது தேவனுடைய ரட்சிக்கும் கிருபை இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல அது இஸ்ரேல் மக்கள் அல்லாத புறஜாதி மக்களுக்கும் உரியது என்பதை ஆண்டவர் இங்கே ஏற்பாட்டு புஸ்தகம் ஒன்றில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் முதலாவதாக நாம் இந்த யோனாவை குறித்து பார்ப்போம் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசி யோனா என்றால் புறா என்று அர்த்தம் பறவை இனங்களில் மிகவும் சுத்தமானது கபடற்றது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையான ஒரு பறவை இந்த புறா யோனா தன்னுடைய பெயரின் அடிப்படையிலே அவள் இல்லை அமிதாயின் குமாரனாகிய இந்த யோனாவோடு ஆண்டவர் பேசுகிறார் முதலாம் அதிகாரத்தில் யோனாவே நீ போய் மகா நகரமாகிய நினைவேக்கு எதிராக விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்று சொன்னார் ஒரு தீர்க்கத்தரிசியுடைய வேலை கர்த்தர் சொன்னதை போய் செய்ய வேண்டும் ஆனால் இந்த எளியா இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தரிசீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினானா தேவனுக்கு பயப்படாத ஒரு யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்று எண்ணியே கீழ்த்திசையை நோக்கி போக வேண்டிய யோனா மேல் திசையை நோக்கி ஓடுகிறான் எதிர் திசையிலே போகிறான் விலகி ஓடி தற்சிசுக்கு போகும்படி அவன் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கப்பலில் ஏறிட்டான் ஏறி போகிறான் இவன் ஏன் அந்த நினைவுக்கு போகவில்லை என்று பார்ப்பில்லைனால் அசீரியர் வந்து இஸ்ரவேலை முற்றுகையிட்டு இஸ்ரவேலர் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டபடியால் அசீரியரை முழு இஸ்ரவேலும் பகைத்தனர் அவர்களுடைய சிறையிருப்பு இந்த அசிரியர் தான் சிறையிருப்பில் சிறையிருப்பில் கொண்டு போனார்கள் கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் இரண்டாவதாக நினைவே அழிய வேண்டும் என்றே விரும்பினார் தன்னுடைய பகைவர் ஒழிய வேண்டும் தன்னை சிறை தன்னுடைய மூதாதையரை சிறைப்படுத்திய இந்த அசீரிய ராஜஸ் அதன் மக்களோட இந்த நினைவை மக்கள் செத்துப்போக வேண்டும் என்றே விரும்பினான் இந்த யோனா இந்த யோனா தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடுனான் என்று வாசிக்கிறோம் கீழ்ப்படியாத என்ற அர்த்தத்துக்கு கர்த்தருக்கு பயப்படாத என்ற ஒரு அர்த்தமும் நாம் கொள்ளலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா கீழ்படிய வைப்பார் ரெண்டு ராஜாக்கள் பதினா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அசீரிய ராஜா கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் இஸ்ரேல் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போன பின்பு சமாரியா பட்டணங்களிலே தன்னுடைய மக்களை கொண்டு போய் குடியேற்றுவித்தான் அவனுடைய மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியால் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தபடியால் ஆண்டவர் சிங்கங்களை அனுப்பி அவர்களில் சிலரை கொன்று போட்டார் இந்த செய்தி ராஜாவுக்கு சென்றது ராஜா என்ன செய்தார் தெரியுமா ஒரு கட்டளை கொடுத்தார் நீங்கள் திரும்ப சமாரியாவிலிருந்து பிடிக்கப்பட்டு வந்த ஒரு ஆசாரியனை அசிரியா தேசத்திலிருந்து திரும்பவும் சமாரியாவுக்கு கூட்டி போய் கர்த்தருக்கு பயப்படுதலை அவன் போதிக்கட்டும் என்று சொன்னார் ஆகவே சமாரியாவிலிருந்து பிடிக்கப்பட்டு போன ஆசாரியரில் ஒருவன் வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவன் போதித்தான் என்று ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவரில் இந்த இடத்துல நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இப்படி கர்த்தருக்கு பயப்படுதலினால் வருகிற ஆசீர்வாதங்களை அநேகமாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு அந்நிய தேசத்து ராஜா தன் ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்க வேண்டும் என்று ஆசாரியனை கொண்டு போக சொன்னாராம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கிறதா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களா யோனா கீழ்ப்படியாதவனாக தரிசிச்சுக்கு போன என்ன நடந்தது கப்பலேறி போனது உண்மைதான் யோனா கீழ்ப்படியவில்லை தேவன் தன்னுடைய சாயலிலே படைத்த அந்த தீர்க்க தரிசி கீழ்ப்படியவில்லை ஆனால் ஆண்டவர் படைத்த வாய் பேசாத ஒரு மீன் ஒரு பெரிய மீன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது அங்கேதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்ததென்று நான் உங்களுக்கு என்னுடைய முன்னுரையிலேயே நான் சொன்னேன் இவன் கப்பல் ஏறின உடனே அயர்ந்து நித்திரை தூங்கி நித்திரை செய்தானாம் கப்பலின் அடித்தளத்துக்கு போய் நல்லா தூங்கின இப்ப நல்லா கவனிங்க கப்பல் போயிட்டுருக்குது ஆண்டவர் கீழ்ப்படியாத யோனாவை கீழ்படிய பண்ணும் பொருட்டு கடலை கொந்தளிக்க பண்ணினார் அதுல யோனா ஒன்னாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்று அவன் சொல்லுகிறான் கடல் கொந்தளித்தது கடல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது கீழ்ப்படிந்த கடலை நாம் அங்கே பார்க்கிறோம் நான்காம் வசனத்தில் பெருங்காற்று வரவிட்டார் பெருங்காற்று கீழ்ப்படிந்தது கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு கடல் கொந்தளிக்கத்தக்கதாக அந்த பெருங்காற்று பெருங்காற்று கப்பல்ல இருந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க ஆனா நம்ம ஆளு அயர்ந்த நிச்சரையில் அடித்தளத்துக்கு போயிட்டார் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு ஏன்னா இவனுக்கு ஆண்டவரையே பிடிக்கல ஆண்டவர் ஏன் இப்படிலாம் சொல்றாரு நினைச்சு ஆண்டவரை விட்டு போகிறதுக்காக நீ எங்க போனாலும் ஆண்டவர் விட மாட்டார் இந்த யோனாவை ஆண்டவர் விடலை எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க இங்க வந்து பார்த்தா இவன் தூங்குறான் அவனை பார்த்து கேட்குறாங்க அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நிச்சய பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான் அதற்கு அவன் என்ன பதிலும் சொல்லவில்லை அவர்கள் என்னென்னமோ செய்து பார்த்தாங்க தெரியல ஆகவே சீட்டு போட்டு பார்த்தாங்க அந்த சீட்டு கூட கரெக்டா யோனா பேர்ல தான் வந்தது யோனாவை கேக்குறாங்க நீ யார் யா எங்க இருந்து வர்றியா என்ன அவன் தொழில் என்ன உன் குளம் என்ன கோத்திரம் என்ன என்று கேட்டதற்கு அவன் அருமையாய் பதில் சொல்லுகிறான் ஒன்பதாம் வசனத்தில் நான் எவிரையன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் இன்னைக்கு அநேகர் வெளியே பார்க்க கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன் போல தெரியலாம் ஆனால் அவங்க வேலையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததாக இருக்குல்ல பார்க்கலாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத கர்த்தருக்கு தேவ தேவசித்தத்துக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறவன் தன்னை பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி கொள்ளுகிறான் இவன் பேசி கொண்டிருக்கும் போதே சமுத்திரம் இன்னும் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிறது இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்கிறார்கள் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கு அவன் சொல்லுகிறான் என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறான் ஆனாலும் அவங்களுக்கு அவனை சமுத்திரத்தில் தூக்கி போடுவதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல் வேகமாக தண்டு வலித்தார்கள் அவர்கள் எவ்வளவு வேகமாக தண்டு வலித்தார்களோ அவ்வளவு தூரம் அது வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம் கீழ்ப்படிய வேண்டிய யோனா கீழ்ப்படியவில்லை ஆனால் பெரும் காற்று கடல் கீழ்ப்படிந்தது பதினான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த மனுஷனுடைய ஜீவன ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் அங்கேதான் ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் ஒரு பெரிய மீன் இந்த யோனாவை அப்படியே விழுங்கிற்று இந்த யோனா தர்சிசுக்கு போகும்படி போனதில் இன்னொரு நன்மை இருந்தது அதில் வந்தவங்க எல்லாரும் அன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க கர்த்தருக்கு அவர்கள் மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள் அதுக்கு பின்பு ஒருவேளை அவங்க ச போய் பத்திரமாக போய் சேர்ந்திருக்கலாம் இந்த யோனாவை பெரிய மீன் இந்த மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் கர்த்தர் இன்றைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேடுகிறார் தமக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார் தம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கு எந்த சூழ்நிலையிலும் நம் கர்த்தருக்கு கீழ்படிய வேண்டும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யோனா யோனா தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதில் ஆண்டவர் மிகவும் விருப்பமாயிருந்தார் கடல் கீழ்படிந்தது பெருங்காற்று கீழ்படிந்தது கப்பலிலிருந்த எல்லா உடமைகளையும் தூக்கி அவர்கள் எரிந்து எவ்வளவோ நஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவர்களால் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்க முடியவில்லை இந்த யோனா இப்பொழுது மீனின் வயிற்றுக்குள்ளே போய்விட்டான் யோனா அங்கேதான் மனம் திரும்புகிறான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் ஆளாகிறான் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீரின் சத்தத்தை என்று ரெண்டாம் அதிகாரம் முழுவதும் அவருடைய ஜபத்தை தான் நாம் பார்க்கிறோம் நான்காம் வசனத்தில் சொல்லுகிறார் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் மீனோட வயிற்றுக்குள்ள என்ன ஜம்முன்னு தூங்கிருப்பானா மூணு நாள் அவனை மூணு நாள் கடலுக்குள்ளேயே இந்த மீன் அவனை வச்சிருந்தது அது எங்கே போகிறதுக்காக மூணு நாள் ஆச்சுன்னா நினிவேக்கு போகிறதுக்கு மூணு நாள் ஆச்சு அந்த மூணு நாளில் அதை வீட்டில் நீங்கள் நல்லா உட்கார்ந்து வாசிங்க அவர் சொல்லுகிறார் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உங்களுடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது அப்படின்னு வாசிக்கிறோம் அவர் உள்ளேயே மனம் மாறுகிறார் யோனா திர்கதரிசி அவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை எட்டாம் வசனம் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் இன்றைக்கி பிசாசு அநேகரை ஏமாற்றி விடுகிறான் இந்த அனுபவம்லாம் அந்த மீனின் இருந்த அனுபவத்தில் யோனா பேசுகிறான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது எந்த கரையில் கக்குனது தெரியுமா நேர நினைவே கரையில் தான் கக்குனது எனக்கு அருமையானவர்களே அவன் ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரமாக போனாலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்யும்படியாக அந்த நினைவே நகர மக்கள் மேல் கர்த்தர் கொண்டிருந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நினைவேலே கொண்டு வந்து கக்கினது நினிவேல இறங்கின உடனே இந்த யோனாக்கு ஆண்டவர் பேசுகிறார் ரெண்டாந்தரம் பேசுகிறார் நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாக பிரசங்கி மூணு நாள் பிரயாணம் பண்ணி போகலாம் அந்த நினைவையை சுற்றி போனான் இவன் ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணணா ஒரே ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ண அவன் பிரசங்கத்தை பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட கிடையாது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் இதுதான் போன இடத்துலலாம் சொன்னது உங்களுக்கு நாற்பது நாள் டைம் தரும் இந்த நாற்பது நாளுக்குள்ள நினைவே ஆண்டவர் கவிழ்த்துருவார் ஆண்டவர் நினைவையை அழிச்சிருவார்னு சொல்கிறான் இந்த வார்த்தை நினிவேயில் இருக்கிற ராஜா வரைக்கும் போனது அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள் உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு கொண்டார்கள் ஒரே நாளில் ராஜா வரைக்கும் செய்தி போயிடுச்சு ராஜா இந்த செய்தியை கேட்டான் அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி ரட்டை கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து மக்களுக்கு ஒரு சட்டம் போடுகிறான் ராஜா அவனுடைய பிரதானிகள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒருவரும் சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது கூடாது ஆடு மாடுகள் மேயவும் கூடாது மூன்று நாளும் அவர்கள் தேவனை நோக்கி கதறினார்கள் மூன்று நாள் அல்ல சாரி இங்க சொல்லியிருக்கிறது மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மிருகங்களும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும் அது மட்டுமல்ல தங்கள் பொல்லாத வழியை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு கொடுமையை விட்டு அவர்கள் திரும்ப வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுக்கிறேன் என்ன ஒரு எழுப்புதல் பாத்தீங்களா என்ன ஒரு எழுப்புதல் பாருங்க இந்த எழுப்புதல் இன்னைக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ராஜாவே மாறிட்டான் ராஜா ரெட்டு மட்டுமல்ல தன்னுடைய மக்களை ரெட்டு உடுத்த சொல்லுகிறான் மிருக ஜீவன்களை ரெட்டு உடுத்த சொல்லுகிறான் ரெட்டு என்பது சனல் நூலினால் ஆனது அது வேர்க்கும் அதை அவர்களை தாழ்மைப்படுத்தி கொள்வதற்காக அந்த காலத்திலே உபவாசத்துக்கு உபவாசமாக இருக்கிற நேரத்தில் இதை போடுகிறவர்கள் நம்முடைய ஆண்டவர் ஒருவன் தன்னை தாழ்த்தும் போது இறங்கி விடுவார் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருமி அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே ஆகாப் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் ஆகாப் தன் தகப்பன் செய்த எல்லா காரியத்திலும் பொல்லாப்பான காரியத்திலும் மிக அதிகமாய் செய்தான் ஆகாப் கர்த்தருக்கு பொல்லாப்பானதையே செய்தான் நாபோத்துடைய கீரை நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை தனக்கு கீரை கொள்ளையாக்க வேண்டும் என்று அநியாயமாய் நாபோத்தை கொலை செய்தான் இவனுடைய மனைவிதான் ஏசவேல் எலியாவை கொல்ல வேண்டும் என்று சபதமிட்டவள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக நியாய தீர்ப்பாக வரும் பொழுது அவன் தன்னை மிகவும் தாழ்த்தி கொண்டானாம் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகா தன்னை எனக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினதை கண்டாய் அல்லவா ஆகவே அவன் மேல் நான் சொன்ன தீங்கை அவன் நாட்களிலே வரப்பண்ணாமல் அந்த பொல்லாப்பை அவனுக்கு பின்பாக வருகிற ராஜாக்களுடைய நாட்களிலே நான் வரப்பண்ணுவேன் என்று சொன்னார் தேவனுடைய முக்கியமான விருப்பம் இரக்கம் காட்டுவதை அன்றி தண்டனை கொடுப்பதல்ல உண்மையான மனம் திரும்புதல் மனம் திரும்பும் பாவிகளை கண்டு மனதுருகும் ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி தேவ மன்னிப்பை பெற்று நிச்சய ஜீவனை அடைய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் இங்கே நம்முடைய தேவனை குறித்து நாம் பார்ப்போம் யோனாவை குறித்து பார்த்தோம் கீழ்ப்படிந்த மீனை குறித்து கடலை குறித்து கப்பலை அந்த பெருங்காற்றை குறித்து பார்த்தோம் நினைவை மக்களை குறித்து பார்த்தோம் நினைவை மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் ரெட்டுடுத்தினார்கள் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் உபவாசித்தார்கள் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள் தேவன் அதை கேட்டு அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஏன் தெரியுமா அதை யோனாவே சொல்லுகிறார் யோனாவே சொல்லுகிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்லிவிடுகிறேன் நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தாழ்மை உள்ளவர்களை கண்டால் கிருபையை கொடுத்து விடுவார் அந்த யோனா நான்காம் அதிகாரம் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற இருக்கிறீர் நாலு கேரக்டர் ஆஃப் காட் we see in Jonah chapter 4 verse 2, என்னென்ன பாருங்க நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமம், மிகுந்த கிருபை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்றால் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறவர் சங்கீதம் நூற்றி மூணுல நாம் இப்படி வாசிக்கிறோம் நூற்றி மூணாம் சங்கீதம் எட்டிலிருந்து பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கும்போது போது ஆண்டோட ஆற்றிப்யூட்ஸை பார்க்கிறோம் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது இங்கே சொல்லப்பட்ட கிருபையைத்தான் நினைவை மக்களுக்கு ஆண்டவர் காட்டினார் நினைவை மக்கள் நாளும் அவங்க ஜெபம் இருப்பாங்க இவ் இந்த லாக்டவுன் டேஸில் கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேல் கிருபியாய் இருக்கும்படி அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்லவா அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா சங்கீதம் எண்பத்தி ஆறு ஐந்து பதினஞ்சுல நாம் இப்படி வாசிக்கிறோம் இந்த வசனங்களெல்லாம் சொல்லி நாம் ஜபிக்கணும் முழு தேசத்துக்கும் எல்லா நாடுகளுக்கும் நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே மனம் இறங்க வேண்டும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்து ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில எல்லா தேசங்களுக்கும் நினைவை அழிக்க வந்தவர் மனஸ்தாபப்பட்டு அழிக்காம விட்டு போனார் அவர் இறக்கப்பட வேண்டும் இரண்டாவது மன உருக்கம் மனதுருக்கம் நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் அவர் நாயின் ஊரில் இயேசுநாதர் வரும் பொழுது ஊருக்கு வெளியே அந்த நாயின் ஊர் விதைவுடைய மகனுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு அடக்கத்துக்கு கொண்டு போகும்போது அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது என்ன சொன்னார் தெரியுமா அவர் கண்ட உடனே மனதுருகினார் கிட்ட வந்தார் பாடையை தொட்டார் அவன் எழுந்து விட்டார் நம்முடைய தேவன் மனதுருக மனதுருக்கம் நிறைந்தவர் நீடிய சாந்தமுடையவர் நீடிய சாந்தம் என்றால் துன்மார்க்கனை அழிக்க விரும்பாதவர் எந்த துன்மார்க்கனையும் அழிப்பது அவருடைய விருப்பம் அல்ல தண்டனை கொடுப்பதும் அவருடைய விருப்பம் அல்ல உண்மையாக மனம் திரும்புகிறவர்களை கண்டு அவர் தேவன் நான்காவது அதில் வாசிக்கிற மிகுந்த கிருபை உள்ளவர் தீங்குக்கு மனசபடுகிறவர் இரண்டாவது இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கருணை நிறைந்தவர் என்று அர்த்தம் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றால் கருணை நிறைந்து இருப்பவர் அவருடைய ஆட்ரிபியூட்ஸ்ல கடைசியாக ஒன்று இருக்குது அதான் நினைவேக்காக பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார் இந்த அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடில் இந்த மூணாவது பகுதியான பரிதபி பரிதபிக்கிற ஆண்டவர் இதை சொல்வதற்கு முன்பாக யோனாவை பற்றி சொல்ல வேண்டும் யோனா நாற்பது நாளும் பிரசங்கம் பண்ணிட்டார் நாற்பது நாளும் பிரசங்கம் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போய் அவர் உட்கார்றார் ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு நாற்பது நாளும் பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த பட்டணத்துக்கு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கல அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு தீர்க்க தரிசி நான் சொன்னது நடக்கணும் இல்லையா மூணாம் வசனத்தின் கடைசி பகுதி மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் கடைசி பகுதி தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் கர்த்தாவே நான் என் தேசத்துல இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தம்தான் நான் முன்னமே தரிசிச்சுக்கு ஓடிப்போனேன் கொஞ்சமும் ஆத்ம பாரம் இல்லாதவனாக இருந்தான் அவனுடைய நோக்கமெல்லாம் தன்னுடைய பகையாளி சாகடிக்கப்பட வேண்டும் நல்ல வேலை ஆண்டவர் இதை போய் சொல்ல சொன்னார் ஆனா அவர் செய்ய மாட்டார்னு தெரிஞ்சானா என்னான்னு தெரியல அந்த பட்டணத்தையே பார்க்காம போனவனை கொண்டு வந்து இந்த ரெட்சிப்பின் செய்தியை சொல்ல வைத்தார் எனக்கு அருமையான பிள்ளை இந்த லாக்டவுன் டேஸ்லேயும் நாம் ஆண்டவர் யோனாவுக்கு சொன்ன வார்த்தையை நம்முடைய தேசத்திலே நாம் சொல்லுவோம் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு அவர் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவடத்தில் பேசுகிறார் இப்பொழுது கர்த்தாவை என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கும் என்று எரிச்சலாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் எரிச்சலாக இருக்கிறது உனக்கு நல்லதா நல்லதில்லப்பா யோனா நகரத்திலேருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்க போய் தனக்கு ஒரு குடிசியை போட்டு அந்த நகரத்துக்கு என்ன சம்பதிக்கு பார்க்கலான்னு அந்த 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 இதுக்கு கீழே போய் உட்கார்ந்துருந்தேன் ஆண்டவர் என்னதான் சொன்னாலும் தன்னுடைய ஊழியக்காரன் மேல் அவர் அவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கினார் ஒரு ஆமணக்கு விதை கீழ்ப்படிந்தது அதை ஓங்கி வளர பண்ணினார் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் யோனா சந்தோஷப்பட்டான்னு ஒரு செய்தி உண்டுனா அது அவனுக்கு நிழல் கொடுக்கும்படியா முடியா ஆண்டவர் கொடுத்த அந்த ஆமனுக்கு செடியில் தான் அவன் சந்தோஷப்பட்டான் மற்றபடி எங்கேயும் அவன் சந்தோஷப்பட்டதாக இல்லை ரொம்ப செல்ஃபிஷ் ஃபெலவாக இருந்திருக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு புத்தி புகட்ட வேண்டும் என்று தான் அதை விட்டார் சந்தோஷப்பட்டார் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சி அதுக்கு கட்டளை இட்டார் அது கூட கீழ்பிடிச்சது அது போய் அந்த ஆமனுக்கு செடியை அரிச்சி போட்டது கிழக்கு வெளுக்கும்போது என்றால் அதிகாலையில் அவன் காலையில் எந்திக்கிறான் மொதல் நாள் நல்ல நிழல் இருந்த அந்த இடத்துல நல்ல ஜில்லுன்னு காற்று வந்த அந்த குடிசைல இப்போ காற்று வரல அனல் காற்று வீசுது ஆண்டவர் அதுக்கும் ஒரு ஃபேன் வச்சிட்டார் உஷ்ணமான கீழ்காற்றை ஆண்டவர் கட்டளை இட்டார் வெயில் அவன் மேலே படுறதுனால அவன் ரொம்ப வேதனைப்பட்டு சோர்ந்து போய் இப்பவும் சொல்கிறான் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாக இருக்கும் என்று இங்கே தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் இருக்கிறது நல்லதோ என்றார் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததிலே இருப்போம் இந்தியாவில் நாலு கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு கூட இல்லாம பட்டினியா இருக்கிறாங்க இன்னைக்கு ஒருவேளை ஆகாரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருந்தால் அதை சந்தோஷத்தோட எடுத்துக்கொள்வோம் கொஞ்ச நாள் நாம் திரும்ப வேலைக்கு போறோம் கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் முழுமாய் சந்திப்பார் பெரிய சாலமன் ராஜா சொல்லுகிறார் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் தேவனுடைய தேவனுக்கு அவப்பெயர் உண்டாக்குவதை காட்டிலும் நான் பட்டினியாய் இருப்பதனால் தேவன் யார் என்று சொல்லுவதை பார்க்கலும் அனுதின படி எனக்கு அளந்து தாரும் என்று சொல்லுகிறார் எனக்கு பரிபூர்ணமும் வேண்டாம் பட்டினியும் வேண்டாம் அண்ணன்னு படி எனக்கு அளந்து தாங்க ஆண்டவரேன்னு சொன்னான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அவர் கொடுத்ததிலே சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவர் சொல்கிறார் ஆமனுக்கு நிமித்தம் நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அவன் ஆண்டவர்கிட்ட திரும்ப பேசுகிறான் நான் மாறனா நீ எரிச்சலாக இருப்பேன் ஆண்டவர் என்ன அருமையாக பத்தாம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க நீ பிரயாசப்படாததும் நீ பிரயாசப்படாது வளர்க்காதது ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போன ஆமணத்துக்காக பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபது அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார் அதோடு இந்த வசனம் முடிந்து போனது காரணம் தேவன் பரிதவிக்கிறவர் நினைவேக்காக பரிதவியாமல் இருப்பேனோ என்று எழுதியிருக்கிறது அல்லவே ஆண்டவர் பிரயாசப்பட்டார் அதை வளர்க்க வைத்தார் அவரே தான் அனைத்தையும் செய்தார் அவர் கண்டிப்பாக பரிதபிக்கத்தான் செய்வார் தேசத்தில் ஒரு மனிதன் மறித்து போவதும் அவருக்கு பிரியமல்ல ஆனாலும் நாம் காப்பாற்றப்பட்டதுக்காக கர்த்தரை சோத்தரிப்போம் இன்னும் சிறையில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜபிப்போம் இந்த வசனங்களையெல்லாம் சொல்லி ஜபிப்போம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம் பயந்திருப்போம் யோனாவைப் யோனாவை போல் இருக்க வேண்டாம் எல்லா மனிதருக்கும் சத்தியத்தை சொல்லுவோம் அவர் பரிதபிக்கிற ஆண்டவர்

யோவான் மூணு பதினாறு அதிகமாக அதி அருமையாக சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் அவன் அழிந்து போகாமல் நிச்சய ஜீவனை அடையும் படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் அவர் அது மட்டும் விட்டுவிடவில்லை மத்திய இருபத்தெட்டு பத்தொன்பது இருபதிலே தம்முடைய சீசிரிகளுக்கு அவர் பிரதான கற்றளை ஒன்றை சொல்லுகிறார் கிரேட் கமிஷன் ஹிட் கேவ்

பரிதவிக்கிற தேவன் நினைவேக்காக பரிதபிக்கிறவர் இந்த கொரோனா அதிகமாய் பரவி அநேக ஆயிரம் மக்கள் மறித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலும் தேவனே நீ நினைவேக்காக பரிதவித்தது போல உலக மக்களுக்காக நீர் வேண்டும் ஆண்டவரே முக்கியமாய் உலகத்திலே அதிகமான மக்கள் மறித்துப் போனது அமெரிக்க தேசத்தில்தான் அமெரிக்க தேசத்தின் சரித்திரத்தை புரட்டி பார்ப்போம் என்றால் உலகங்கு மிஷினரிகளை அனுப்பி அவர்கள் எவ்வளவாய் நன்றாய் இருந்தார்கள் பிரிட்டன் எல்லா தேசத்துக்கும் மிஷினரிகளை அனுப்பினவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பாய் நமக்கு இதை தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் நம்மை தாழ்த்துவோம் நம்முடைய தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எப்படி நினைவை மக்கள் தங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினார்களோ அப்படி தாழ்த்த வேண்டும் ரெட்டுடுத்தி உபவாசித்து மன்றாடினார்களோ உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்களோ போல கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நினைவேக்காக பரிதபித்தவர் இந்த உலக தேசங்களுக்காக பரிதபிப்பார் மீன் கீழ்ப்படிந்தது கடல் கீழ்ப்படிந்தது ஆமனுக்கு கீழ்ப்படிந்தது ஒரு பூச்சி கீழ்ப்படிந்தது ஒரு பெருங்காற்று கீழ்காற்று கீழ்ப்படிந்தது தேவ எச்சரிப்புக்கு நினைவே மக்களும் மிருகங்களும் ஆடுகளும் மேடுகளும் ஆடுகளும் மிருகங்களும் ஒன்றும் குடியாமல் புசியாமல் மேயாமல் ஆண்டவருக்கு கீழ்படிந்தது நாமும் கீழ்படிவோம் ஆண்டவர் பரிதவிக்கும்படியாய் செவிப்போம் இனிவேக்கு இறங்கினவர் இந்தியாவுக்கும் மற்ற தேசங்களுக்கும் இந்த நாளிலே தேவன் இறங்க வேண்டும் நம் குடும்பத்தார் யாவரு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் வெறுமையாக்குவோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் குடும்பத்திலும் நம்மிலும் காணப்படுவதாக ஜவ எங்கள் பரலோக பிதாவே வல்லமுள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து எங்களோடு நீர் பேசினீர் கீழ்படியாத யோனா அவனுக்காக ஒரு மீனை கீழ்படிய வைத்து அவனை நினைவேக்கு கொண்டு வந்தீர் நினைவே கீழ்படியாமல் தேவாக்கினைக்குட்பட வேண்டிய அந்த நினைவே மனஸ்தாபப்பட்டீரப்பா அந்த நினைவே கீழ்படிந்தது ஆண்டவரே ராஜா கீழ்ப்படிந்தான் மக்கள் கீழ்படிந்தார்கள் நீர் படைத்த மீனும் கடலும் ஆமணக்கும் புழுவும் கீழ்காற்றும் பெருங்காற்றும் கீழ்படிந்தது நாங்களும் இந்த நாளிலே கீழ்படிய செய் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனே கொரோனா என்ற கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அகற்றிவிடும் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் நடக்கும் அந்த தீங்கை கண்டு நீர் மனஸ்தாபப்பட்டு மனமிறங்கி நீர் கிருபையாய் இறக்கமாய் மன உருக்கமாய் நீடிய சாந்தமாய் மிகுந்த கிருபையாய் இருக்கிற தேவனே நீர் பரிதவித்து இந்த வாதையை நிறுத்தி போடுவீராக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே காட் பிளஸ் யூ thank you